வணக்கம் நண்பர்களே, நம்ம ஜாவா தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஜாவால பார்க்க இருக்கிற தலைப்பு அப்டிராக்ஷன். அப்டிராக்ஷன் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த அப்டிராக்ஷன் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங்ல ஒரு முக்கியமான கான்செப்ட். அப்டிராக்ஷன் அப்படிங்கிறது ஜாவால அல்லது ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங்ல என்ன அர்த்தத்துல சொல்றாங்க அப்படின்னா, அப்டிராக்ஷன் அப்படிங்கிறது பொதுவாக அப்டிராக்ஷன் அப்படிங்கிறது இங்கிலீஷ்லேயே மீனிங் கேட்டீங்கன்னா சம்மரி அப்படின்னு மீனிங் கிடைக்கும். அதாவது ஒரு கட்டுரை எழுதுறோம், ஒரு கதை படிக்கிறோம், அந்த கதையுடைய முன்கதை சுருக்கத்தை சொல்றாங்க இல்லையா, அதுதான் அப்டிராக்ஷன். அப்போ இங்க என்ன அர்த்தத்துல அப்டிராக்ஷன் அப்படிங்கறத சொல்றாங்கன்னா, நமக்கு புரியுறது மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா அறைவுரை அப்படின்னு எடுத்துக்கணும். என்ன அறைவுரைன்னு சொல்றாங்களே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா நம்ம அதை பார்ப்போம். அப்போ ஒரு ஜாவாங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லையா. ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஆப்ஜெக்ட்னா என்ன, கிளாஸ்னா என்ன, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம். அப்போ ஒரு கிளாஸ எப்பவுமே அப்டிராக்ட்னு சொல்லலாம், அதாவது ஒரு கிளாஸ எப்போ அறிவுரைன்னு சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கிளாஸ்ங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கறத நம்ம முன்னரே பார்த்துக்கலாம். கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான் கிளாஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் பிஹேவியர் அப்படின்னு முன்னாடியே பார்த்துருக்கோம். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட உருவம் இருக்கும், அதை தான் நம்ம ஸ்டேட்னு சொல்றோம். அதுக்கு சில செயல்பாடுகள் இல்லை பயன்பாடுகள் அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம். இந்த பயன்பாடுகள் இருக்கும், இதெல்லாம் நம்ம வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்றோம். இது ரெண்டும் இருக்கிற எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் சேர்த்தா கிளாஸ் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துருவோம். அப்போ இந்த செயல்பாடுகள்ல அல்லது இந்த உருவத்துல இதுல அறைவுரை தன்மை நடந்துச்சுன்னா, இந்த உருவத்துல அறைவுரை தன்மை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா உருவம் எப்படி இருக்கோ அது அப்படியே இருக்கும். அப்போ இந்த உருவத்துல அறைவுரையா எதையும் சொல்ல முடியாது. செயல்பாடுகள்ல அறைவுரையா ஏதாவது இருக்கலாமா? அப்படி இருந்தா அந்த கிளாஸ நம்ம அப்டிராக்ட்னு சொல்ல போறோம். அந்த கான்செப்டை தான் அப்டிராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மூலமா நம்ம இதை பார்க்கலாம். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், நம்ம இப்ப பார்த்திருக்கிற விளக்கத்தின்படி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஜாவா கிளாஸ் அல்லது ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் அடிப்படையில் அவர் ஒரு கிளாஸ். ஏன்னா அவருக்குன்னு ஒரு உருவம் இருக்கு. அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்குன்னு நிறைய செயல்பாடுகள் இருக்கு. அந்த செயல்பாடுகள்ல ஒன்னா, அவர் ஒரு 4 வருஷம் இன்ஜினியரிங் படிக்கிறாரு, இல்லை 3 வருஷம் பிஎஸ்சி பிகாம் ஏதோ ஒரு படிப்பு படிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 வருஷம் படிப்புல மொத்தமா ஒரு வருஷத்துக்கு ஒரு 12 பேப்பர் எழுதுறாரு, 13 பேப்பர் எழுதுறாரு. அப்ப 4 வருஷத்துல அவர் ஒரு 50 பேப்பர் எழுதியிருப்பாரு. அதாவது 4 வருஷத்துல 50 பேப்பர் எழுதியிருப்பாரு. இந்த 50 பேப்பர்ல ஒரே ஒரு பேப்பர் அவர் சரியா எழுதல, இல்ல ஒரே ஒரு பேப்பர் அவர் பரிசு எழுத போகலன்னு வச்சிருக்கோம். அப்ப 49 பேப்பர் பாஸ் பண்ணிட்டாரு. 49 பேப்பர் பாஸ் பண்ணவரு ஒரே ஒரு பேப்பர் மட்டும் அப்பியரே ஆகல, பரிசு எழுதவே போகல. அப்படின்னா 49 பேப்பர் பாஸ் ஒரு பேப்பர் போகல. இந்த நேரத்துல இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு டிகிரி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அவர் தான் 49 பரீட்சை பாஸ் பண்ணியிருக்காரு, ஒரே ஒரு பரீட்சை தானே அப்படின்னு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்ப நம்ம அவங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவர் வந்து இன்னும் கிராஜுவேஷன் பட்டப்படிப்பை இன்னும் முடிக்கல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸ் ஒரு அப்டிராக்ட் கிளாஸ். அவர் 50க்கு 50 பாஸ் பண்ணியிருந்தாருன்னா அவர் ஒரு சாதாரண ஜாவா கிளாஸ். அவர் 50க்கு 50 பாஸ் பண்ணாம எதையோ ஒன்று மட்டும் விட்டுருக்காரா அப்படின்னா, அவர் ஒரு அப்டிராக்ட் கிளாஸ். இதை தான் நம்ம சொல்ல போறோம். அப்ப அப்டிராக்ட்னா என்னங்கிறது புரியுது இல்லையா. பல செயல்பாடுகள் இருந்தாலும் ஏதோ ஒண்ணுக்கு தகுந்த செயல்முறை நம்மளால கொடுக்க முடியல, ஏதோ ஒண்ணுக்கு சரியான விளக்கம் நம்மளால கொடுக்க முடியல. ஒரே ஒரு செயல்பாட்டுக்கு விளக்கம் கொடுக்க முடியலன்னா கூட அந்த கிளாஸ் அப்டிராக்ட்னா, அது உண்டான கீவேர்ட் ஜாவால அப்டிராக்ட். ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் உடைய மற்ற கான்செப்ட்களை நம்ம வேற வீடியோல பார்ப்போம். நன்றி.